வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம பார்த்துட்ருக்குது சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் ஃபைவோட இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், சாண்ட்ரா பிம்ஸ் ஜெண்டர் ஸ்கீமா தியரி அப்படின்னு கேட்பாங்க பிஎஸ்ஆர்ஐஸ். ஓகே, ஸோ இந்த க்வெஷ்சன் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் போட்டுட்டு இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தென் சாண்ட்ரா பிம் அவங்கனா அவங்களுடைய ஒரு பேசிக் பயோகிராஃபி நான் எடுத்திருக்கேன், அண்ட் தென் ஜெண்டர் ஸ்கீமா தியரினா என்ன, ஆஃப்டர் தட் வியூ பாயிண்ட் ஆஃப் சாண்ட்ரா பிம் ஆன் கல்ச்சர் அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ இந்த வந்து நீங்கள் வியூ பாயிண்ட் ஆஃப் சாண்ட்ரா பிம் ஆன் கல்ச்சர் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் எழுதுங்க, இல்லை டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வரைக்கும் கண்டென்ட் வந்து எழுதினாலே போதும். லைக் இன்ட்ரொடக்ஷன், சாண்ட்ரா பிம் பற்றி ஒரு பேசிக் பயோகிராஃபி, அண்ட் தென் ஜெண்டர் ஸ்கீமா தியரி, அண்ட் தென் கன்க்ளூஷன் எழுதினாலே போதும். சப்போஸ் தனியாக செப்பரேட்டாக கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்காக தான் அந்த வியூ பாயிண்ட் ஆஃப் சாண்ட்ரா பிம் ஆன் கல்ச்சர் நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் பார்க்கும்போது சாண்ட்ரா பிம் ஜெண்டர் தியரியோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில்ட்ரன் மென்டலி ப்ராசஸ் தி இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு த்ரூ தே சென்ஸ் ஆர்கன்ஸ் அபவுட் ஆப்ஜெக்ட் பர்சன்ஸ் ஆர் எனி ஈவெண்ட்ஸ் என்கவுண்டர்ட் இன் தே லைஃப் அண்ட் ஸ்டோர் தி இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் தி நேச்சர் இன் தி மெமரி இன் தி ஃபார்ம் ஆஃப் மென்டல் ரெப்ரஸன்டேஷன் கால் ஸ்கீமா. ஸோ ஸ்கீமானா என்ன அப்படின்னு வந்து இவங்க சாண்ட்ரா பிம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு ரிசீவ் பண்ணது ஒரு விஷயத்தை அது வந்து என்விரான்மெண்ட்டில் கருத்து இல்லை ஏதோ ஒரு சென்ஸ் ஆர்கனை தொட்டு பார்த்து அந்த விஷயத்தை வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதை வந்து கெயின் பண்ணுற நாலேஜை வந்து கெயின் பண்ணும்போது அந்த குழந்தை மென்டல் மெமரியால் மெமரியில் போய் அது வந்து சேவ் பண்ணுது இல்லையா, அதுதான் வந்து ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் ஒரு குழந்தை அந்த சென்ஸ் ஆர்கன் மூலமாக ஒரு பார்த்தோ இல்லை தொட்டோ ஒரு பர்சன்ஸ் கிட்டே இருந்தோ ஸோ ஏதோ ஒரு விஷயத்த கேதர் பண்ணி அது மைண்டில் போய் சேவ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஸ்கீமா, தட் மென்டல் ரெப்ரஸன்டேஷன் கால் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் இவர் சொல்லியிருக்காங்க, யார், சாண்ட்ரா பிம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஜீன் பியாஜெட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீன் பியாஜெட்டில் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட் எக்ஸ்பிளைன் தி ப்ராசஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ இவர் வந்து ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட் இல்லையா, ஸோ இவர் வந்து ஒரு குழந்தைக்கு எப்படிலாம் காக்னேட்டிவ் ப்ராசஸ் நடக்கும்ன்றது சொல்லியிருக்காரு, கரெக்டாக. ஸோ இன் சில்ட்ரன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் தி ஸ்கிமேட்டா, ஸோ ஸ்கிமேட்டா வந்து ப்ளூரல் ஃபார்மில், ஸ்கீமாவோட ப்ளூரல் ஃபார்மை வந்து ஸ்கிமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹவு திஸ் ஸ்கிமேட்டிசேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஆர்கனைசிங் ஸ்கீமா வேரியஸ் டியூரிங் தி டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ ஒரு குழந்தை எப்படி நாலேஜ் வந்து லைக் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அதுக்குள்ளே அந்த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை நாலேஜை கெயின் பண்ணுது, ஸோ அதை எப்படி ஆர்கனைஸாக வச்சுக்குது ஒரு மைண்டில், ஸோ அதை அதை பற்றி எல்லாமே வந்து ஜீன் பியாஜெட் வந்து லைக் ஸ்கிமேட்டான்ற வேர்டில் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். ஜீன் பியாஜெட் க்வெஸ்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலையா. ஸோ ஹிஸ் தியரி பிகம் வெரி பாப்புலர் இன் தி நேம் ஆஃப் ஸ்டேஜ் தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இல் சில்ட்ரன். ஸோ இந்த தியரி, இவர் சொன்ன தியரி வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு நிறைய. ஸோ அது வந்து ஸ்டேஜ் தியரி ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்ற பேரில் வந்து எப்படிலாம் வந்து ஒரு குழந்தைக்கு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் நடக்குதுன்றத அவர் வந்து சொல்லியிருப்பார் ஜீன் பியாஜெட். ஸோ சாண்ட்ரா பிம் வந்து இவருடைய பார்த்து தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அவர் அவங்க சொன்ன விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணி இவங்க ஒரு புதுசாக ஒரு வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, ஹர் ஃபுல் நேம், இவங்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாண்ட்ரா ரூத் லிப்ஸ் பிம்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 22 June 1944 யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து பிறந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் தென் ஹர் பியோனரிங் ஒர்க் ஆன் ஜெண்டர் ரோல்ஸ். ஸோ இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெண்டர் ரோல்ஸ், ஜெண்டர் போலரைசேஷன் அண்ட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பில் டைரக்ட்லி டு மோர் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் உமன் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப், ஜெண்டர் ரோல்ஸ், பொண்ணுங்கனா இந்த வேலை தான் பண்ணும், பசங்கனா இந்த வேலை தான் பண்ணும் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க வந்து என்ன சொல்ல அவங்கள அதை பற்றி சொல்லி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஷி வாஸ் டைட் இன் எப்போ அவங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா 20 May 2014 நியூயார்க்கில் அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் இருந்திருக்காங்க. ஸோ ஜெண்டர் ஸ்கீமா தியரியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சாண்ட்ரா பிம் சொன்ன இந்த ஜெண்டர் ஸ்கீமா தியரி என்னது அப்படின்றத பார்த்தோன்னா, சாண்ட்ரா பிம் ஃபாலோவிங் தி ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீன் பியாஜெட். ஸோ ஜீன் பியாஜெட்டோட ஃபுட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் இவங்க வந்து சாண்ட்ரா பிம் வந்து இந்த ஜெண்டர் ஸ்கீமா தியரி வந்து டெவலப் பண்ணாங்க. எப்போ இந்த டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெண்டர் ஸ்கீமா தியரி எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1981 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன சொல்லுது இந்த ஜெண்டர் ஸ்கீமா தியரி அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி வந்து இண்டிவிஜுவல் வந்து லைக் மாஸ்குலினிட்டி ஃபெமினிட்டியாக மாறுறாங்க, எப்படி அவங்களுக்கு ஜெண்டர் ஐடென்டிட்டி வந்து
அவங்களுக்கான ஜெண்டர் ரோல்ஸ் அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இந்த சொசைட்டியில் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு க்வெஷ்சனாக இருந்தது. ஸோ அதை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணும்போது, தட் இஸ் டெவலப் தி சென்ஸ் ஆஃப் ஜெண்டர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் விச் இஸ் அதர் நோன் அஸ் ஜெண்டர் டைப்பிங் இன் சொசைட்டி. ஸோ அவங்களுக்கான ஜெண்டர் ரோல்ஸ், அவங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸு, அதெல்லாமே அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க இந்த சொசைட்டியில் அப்படின்றது தான் இவங்களுடைய க்வெஷ்சன். ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி, த்ரூ செக்ஸ் எக்ஸிஸ்ட் டூ நேச்சுரல் கேட்டகரி அமாங் தி பீப்புள். ஸோ ஒரு பீப்புள் கிட்ட ஒரு செக்ஸுன்றது மேல் அண்ட் ஃபீமேல், இது ரெண்டு தான் ஒரு செக்ஸாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான மேல்னா அவங்களுக்கான ரோல்ஸ், அவங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுக்கான ஆட்ரிபியூட்ஸ் ஒரு சிலது இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல்ஸ்னால் அவங்களுக்கான ரோல்ஸ், அவங்களுக்கான ஃபங்க்ஷன், அவங்களுக்கான நேச்சர், அது மாதிரி வந்து லைக் டிஃபர் ஆகுவாங்க இல்லையா ரெண்டு பேரும். திஸ் இஸ் டு சே வாட் கன்ஸ்டிடியூட் மாஸ்குலனிட்டி அண்ட் ஃபெமினிட்டி ஆர் டிஃபைன் பை கல்ச்சர். ஸோ இதை தான் வந்து அவங்களுக்கான ரோல்ஸ், அவங்களுக்கான நேச்சரை சொல்கிறது தான் வந்து ஒரு கல்ச்சரில் என்னவா அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ்குலனிட்டி அண்ட் ஃபெமினிட்டின்ற பேர் வச்சாங்க. ஆஸ் அ சில்ட்ரன் க்ரோஸ் இன் அ பர்டிகுலர் கல்ச்சர் இட் ரிசீவ்ஸ் ஜெண்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம். ஸோ ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி வந்து தெரிய வருது, ஸோ அவங்க ஜெண்டர் ரோல்ஸ் எப்படி அந்த குழந்தைக்கு தெரிய வருது அப்படின்னா, லைக் நம்ம பார்த்த மாதிரி வேரியஸ் சோஷியல் ஏஜென்சி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஏஜென்சி ஆஃப் சோஷியலைசேஷன். ஸோ அதுலேருந்து பசங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, லைக் ஃபேமிலிக்கிட்டேயும் சரி, ஸ்கூல்கிட்டேயும் சரி, இல்லை அவங்களுக்குள்ள இந்த பிரியர் குரூப், மாஸ் மீடியா, அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட இருந்து அந்த ஜெண்டர் லைக் ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் வந்து அந்த பசங்களுக்கு வந்து தெரிய வருது. லைக் அவங்களுக்கான ரோல்ஸ், அவங்களுக்கான நேச்சர், அவங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஸோ அவங்க எப்படி ஜாப் பண்ணோம் அப்படி எல்லாமே வந்து லைக் ஃபேமிலிக்கிட்ட, ஸ்கூல்கிட்ட, அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அண்ட் இன்டர்னலைஸ் தெம் அஸ் அ ஸ்கீமா. ஸோ அது எல்லாமே பசங்க என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே லைக் அவங்க மைண்டில் எடுத்துகிட்டு ஆர்கனைஸாக வச்சு இப்படி தான் இருக்கணும் ஒரு ரோல்னா, ஸோ ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே அந்த லைக் ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஸோ இந்த ஜெண்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஃபால் இன் த்ரீ கேட்டகரியில், லைக் ஜெண்டர் இன்ஃபர்மேஷன் வந்து த்ரீ கேட்டகரியில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அண்ட் தென் ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் தென் ஜெண்டர் ரோல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்புன்னும் போது அவங்களுக்கான வேலைகள், ஸோ பொண்ணுங்களுக்கான என்னென்ன வேலைகள் சொசைட்டியில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதே ஜெண்டர் ஐடென்டிட்டினா அவங்க வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுறது. ஆஃப்டர் த ஜெண்டர் ரோல்ஸ் ஆஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, லைக் ஹவுஸ் ஒய்ஃப், இல்லை வந்து ஒர்க் பண்ணோம், பொண்ணுங்கன்னா இதை தான் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரோல்ஸ் இருக்குது இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணி ஜெண்டர் ரோல்ஸ் இருக்கும். ஸோ தி ஸ்கீமா ஃபார்ம்டு ஃபார் திஸ் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்டகிரேட்டட் பை தி சைல்ட் இன் டு அ நெட்ஒர்க் லைக் ஸ்ட்ரக்சர் கால் ஜெண்டர் ஸ்கீமாட்டா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு குழந்தைக்கு எப்படி போகுது அப்படின்னா, நெட்ஒர்க் மூலயமா, லைக் அந்த வேரியஸ் ஏஜென்சி, சோஷியல் ஏஜென்சி மூலயமா அந்த குழந்தைக்குள்ளே வந்து லைக் அவங்களுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகும்போது இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ள டெவலப் ஆகுது, அதுதான் வந்து ஜெண்டர் ஸ்கிமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த சைல்ட் பெர்செப்ஷன் ஆஃப் மாஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி எமர்ஜஸ் ஃப்ரம் தி ஜெண்டர் ஸ்கிமாட்டா இட் ஹாஸ். Socialization of a child means making the child to internalize the cultural beliefs and traditions and store them in its mind in the form of schemata. So, ஒரு குழந்தை அந்த சோஷியலைசேஷன் ப்ராசஸ் மூலயமா அந்த குழந்தை கிட்டேருந்து வேரியஸ் ஏஜென்சி ஆஃப் சோஷியலைசேஷன் இருக்கு இல்லையா, ஃபேமிலி, பியர் குரூப்ஸ், அவங்கெல்லாம் சொல்கிற அந்த பிலீஃப்ஸ், கல்ச்சுரல் பிலீஃப்ஸ், ட்ரெடிஷன்ஸ், அந்த கல்ச்சரல் நம்பி கலாச்சார நம்பிக்கைகள், அந்த அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன்ஸ், பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது, லைக் பையனுங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படின்றது பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே மைண்டு ஸ்டோர் பண்ணி லைக் ஸ்கீமாவாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஸ்டோரேஜ் ப்ராசஸ் வந்து, ஸ்டோரிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்ட் ஒர்க்ஸ் வித் இட் சோஷியல் டெவலப்மெண்ட் டு ஃபார்ம் காக்னேட்டிவ் ஸ்கீமா வித் ரெஸ்பெக்ட் டு ஜெண்டர் டைப்பிங். தட் இஸ் ஜெண்டர் ஸ்கிமேட்டா எப்படி எமர்ஜென்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குழந்தையோட காக்னேட்டிவ் ஸ்கிமேட்டா வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்ட், அந்த குழந்தையோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டாக காக்னேட்டிவ் ஸ்கில் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா, சோஷியல் கூட அவங்க சொசைட்டி கூட மிங்கிள் ஆகும்போது அந்த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் பசங்களுக்கு நடக்குது. அந்த ஒர்க்கு அதெல்லாமே அவங்க பார்த்து அவங்களுக்கான ரோல்ஸ் எல்லாமே தெரிய வருது. ஓகே, ஸோ த சைல்ட் எக்ஸாமின்ஸ் ஆல் தி ஜெண்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இட் ரிசீவ்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஜெண்டர் ஸ்கிமேட்டா இட் ஹாஸ். ஸோ ஒரு குழந்தை எப்படி அதை எக்ஸமைன் பண்ணுது, ஜெண்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கான ஜெண்டர் அந்த குழந்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு சுற்றி நடக்கிறத பார்த்து அந்த குழந்தை வந்து எக்ஸமைன் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ ஆர்கனைசஸ் தி இன்கமிங் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர்லி வித் ஜெண்டர் ஸ்கிமேட்டா. அந்த குழந்தைங்களுக்கு வர இன்ஃபர்மேஷனை வந்து லைக் ஆர்கனைசஸாக பண்ணு, அந்த குழந்தை அந்த ஜெண்டர் ஸ்கிமேட்டா வந்து
அக்வயர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தை வந்து இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுது. வெதர் தி அந்த குழந்தை பாயா கேர்ளா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே வந்து எக்ஸமைன் தி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸமைன் பண்ணுது. ஆஃப்டர் தட் ஆர்கனைஸ் தி இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும், ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணும், கேர்ள்னா எப்படி ரியாக்ட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு குழந்தை லைக் நம்ம வீட்லேயே ஒரு பாய் அண்ட் கேர்ள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து வாங்கி கொடுக்கும்போது பொண்ணுங்களுக்கு ரிலேட்டடான லைக் டால்ஸ் அந்த மாதிரி வாங்கி தரோம். அது பசங்களுக்குலாம் லைக் கார், ட்ரெயின் அது மாதிரி நம்மளே வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த குழந்தை ஈஸியாக வந்து அதை வந்து அக்வைர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் பிஹேவ் அக்கார்டிங் டு தேர் ஜெண்டர் டைப்பிங். ஸோ எல்லாருமே வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜெண்டர் டைப்பிங் வச்சு தான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. லைக் வந்து மேன் வந்து அழுகக்கூடாது. இப்போ வந்து பசங்க சின்ன வயசுலேயே வந்து பையன் அழுதானா, ஏன் பையன் போய் அழுவாங்களா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து பொண்ணுங்க வந்து சவுண்டாக சிரித்தாங்கன்னா பப்ளிக் ப்ளேஸஸில் அது மாதிரி சிரிக்கக்கூடாது, எதுக்கு அவ்வளோ லவுடாக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வந்து நம்மளே அந்த குழந்தைங்களுக்குள்ள லைக் அது எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் இன்டைரக்டாக. So, child receives information plus already gender schemata. This child accepts the information. So, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஆல்ரெடி உள்ளே வந்து மைண்ட்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வெளி உலகத்தில் போய் அதுக்கான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வரும்போது அந்த குழந்தை அதை அக்செப்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணும் அவங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே. அதே அவங்க எடுத்துக்கிற ஸோ ஆல்ரெடி இருக்க இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு புதுசாக கற்றுக்கிற டெக்னாலஜி வந்து உங்களுக்குள்ளே செட் ஆகலை அப்படின்னா அந்த குழந்தை அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அக்கார்டிங் டு சாண்ட்ரா பெம், ஜெண்டர் ஸ்கிமேட்டா ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃபர். ஸோ ஒருத்தரொருத்தரும் வந்து இவங்க சொல்கிற ஜெண்டர் ஸ்கிமேட்டாவில் ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக டிஃபர் ஆகுறாங்க. எப்படி அப்படின்னா, சைல்ட் ஜெண்டர் ஸ்கிமேட்டா இஸ் டெவலப்டு பை 3 levels. ஸோ ஒரு குழந்தையோட ஜெண்டர் ஸ்கிமேட்டா வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா, 3 levels டெவலப் ஆகுது. எப்படின்னா பார்த்தோம்னா, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்கூல்ஸ், ஃபேமிலி, என்விரான்மெண்ட், நெய்பர்ஹுட், பியர் குரூப். ஸோ ஜெண்டர் ஸ்கிமேட்டா ஆஃப் அ பர்சன் ஃபில்டர் தி இன்கமிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி என்விரான்மெண்ட். ஸோ இப்போ ஒரு பொன் குழந்தை இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ட்ரக்கு விளாடணுமா இல்லை டால் விளாடணுமா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த குழந்தை எதை ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னா, பொண்ணுங்களுக்கான விளையாடுற ஒரு விளையாட்டை தான் அந்த குழந்தை ப்ரிஃபர் பண்ணும். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பொண்ணா பையனா அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஓகே நம்ம டால் தான் வச்சுட்டு விளாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுவே பாய்ஸ் கிட்ட நம்ம போய் கேட்கும்போது டால் விளாட்றேன்னா அவங்க யோசிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு அது தெரிய வரும்போது அவங்க வந்து அதை விளையாட முடியுமா அப்படின்றத அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து பையன் பாய், ஸோ நான் இதை வந்து லைக் அந்த டால்ஸ் அது மாதிரி வச்சு விளையாட முடியுமா, கிச்சன் ஐட்டம்ஸ் அப்படின்னா அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து அவங்க ஜெண்டர் ஸ்கிமேட்டாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, லைக் சொசைட்டி அது மாதிரிலாம் பார்த்து அவங்க டெவலப் பண்ணி ஒரு நாலேஜை கெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்குள்ளே அந்த ஜெண்டர் ஸ்கிமேட்டாக டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெம். ஓகே, சாண்ட்ரா பெம் சொல்லியிருக்காங்க. வித் இன் அடல்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஜெண்டர் ஸ்கீமா டெவலப்ஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் காக்னிட்டிவ் ஸ்கீமா which helps a child to understand how to behave differently towards individual or opposite sex. So, ஒரு அடல்சன்ட் பீரியட், ஒரு அடல்சன்ட் ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் டீனேஜ் பசங்க, அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஜென்ரேஷனில் பேசும்போது நல்லாவே பேசுவாங்க. அதுவே ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து வேறு ஜெண்டர், நம்ம வேறு ஜெண்டர்ன்ற ஒரு லைக் டிஸ்கிரிமினேஷன் சொல்லலாம். ஸோ அவங்க வந்து வேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிஹேவியர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஹை லெவல் ஆஃப் ஜெண்டர் ஸ்கிமேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தோஸ் ஹேவிங் ஹையர் வேல்யூ ஆஃப் ஜெண்டர் ஸ்கிமேட்டா ஈஸ்லி எவால்யூட் அதர்ஸ் அண்ட் கேட்டகரைஸ் தேம். ஸோ ஒரு குழந்தைக்கு ஜெண்டர் ஸ்கிமேட்டா வந்து நாலேஜ் ஹை லெவலாக இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஈஸியாக ஒருத்தரை எவால்யூட் பண்ணிடும், கேட்டகரைஸ் பண்ணிடும். ஸோ தி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு பிஹேவ் வித் ஆப்போசிட் ஜெண்டர், அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி வந்து ஆப்போசிட் ஜெண்டர் கூட வந்து பிஹேவ் பண்ணணும், தே கேன் ஈஸிலி evaluate the whether such interaction and attraction are attractive or attractive. ஸோ இப்போ ஒரு பெண் குழந்தை அப்படின்னா அவங்க வந்து நிறைய பொண்ணுங்கக்குள்ளே வந்து இன்ட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. இப்போ ஒரு நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு பெண் குழந்தைய பார்க்கும் போது அந்த குழந்தை யாருக்கு நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, பாய்ஸ்கிட்ட அவ்வளோவா போகவே மாட்டாங்க, ஏன்னா அந்த குழந்தைகளுக்குள்ளே அந்த ஜெண்டர் ஸ்கிமேட்டா வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ தி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு பிஹேவ் வித்
எப்படி அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர் கூட பிஹேவ் பண்ணுன்றது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஈஸிலி எவால்யூட் அண்ட் கேட்டகரிஸ் தேம் ஆஸ் மேல். அப்போ அதை வச்சு அவங்க வந்து அவங்களுக்கான குவாலிட்டிஸாக அவங்களுக்கு தெரிய வரும். நம்ம மேலாக ஃபீமேலாக அண்ட் க்ராஸ் செக்ஸ்டா அப்படின்றது அவங்களுக்குள்ள தெரிய வரும். ஸோ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஜெண்டர் ஸ்கிமேட்டா அப்படின்னும் போது இட் இஸ் நாட் ஈஸிலி டு மாடிஃபை தி ஜெண்டர் ஸ்கிமேட்டோ ஆஃப் அ பர்சன். ஸோ ஒரு குழந்தையோட ஜெண்டர் ஸ்கிமேட்டை வந்து ஈஸியாக வந்து மாடிஃபை பண்ண முடியாது. வென் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் சம் ஆஃப் தி கல்ச்சரல் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஜெண்டர் ஸ்கிமேட்டோ ஆஃப் தி சில்ட்ரன் மே ஆல்சோ அண்டர்கோ அ சேஞ்ச். இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையோட லைக் இப்போ கேர்ள் சில்ட்ரன் அப்படின்னா அவங்க வந்து பேண்ட் ஷர்ட் போடக்கூடாது அப்படின்னு ஒரு கல்ச்சரில் அவங்க வளரும் போது, பட் அவங்க போய் வேறு கல்ச்சரில் போய் வாழ்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இப்போ அமெரிக்காலாம் போக ஆரம்பிச்சு, இந்தியாவிலேருந்து ஒரு குழந்தை அமெரிக்காவுக்கு போய் வாழ அங்கே இருக்க சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து ஈஸியாக வந்து அந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பட் ஹவெவர் ஈவன் இன் சேஞ்ச் கல்ச்சர் என்விரான்மெண்ட் ஓல்டு பீப்புள் மே நாட் அக்செப்ட் ஏபிள் டு மாடிஃபை தேர் எக்ஸிஸ்டிங் ஜெண்டர் ஸ்கிமேட்டா. ஸோ அவங்களுடைய ஜெண்டர் ஸ்கிமேட்டா வந்து அவங்க மாற்றிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க பசங்களை. இப்போ வந்து அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவட தாவணி அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, பட் இப்போலாம் அது ஃபுல்லாகவே வந்து லைக் மாறிடுச்சு. ஸோ அது வந்து ஜென்ரேஷன் வைஸாக மாறிட்டு இருக்கும், எல்லாமே வந்து எல்லாமே ஒன்றே போல் இருக்காது. ஸோ அந்த அதுக்கேற்ற சுச்சுவேஷன் வைஸாக வந்து மாறிட்டு இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆக மாட்டாங்க, ஓல்டர் பீப்புள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்க மாடிஃபை ஆக மாட்டாங்க. தட் இஸ் வை மெனி ஓல்ட் பீப்புள் இந்தியா குட் நாட் அக்செப்ட் உமன் ஆர் வியர் பேண்ட்ஸ் ஜீன்ஸ் ட்ரௌசர். ஸோ அதனால தான் வந்து ஸோ ஒன் இயர் ஸ்டூடெண்ட் கேன் டிஸ்டிங்யூஸ். ஸோ ஏஜ் வைஸாக எப்படி வந்து அவங்க வந்து ஜெண்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் இயர் பேபி வந்து எப்படி வந்து ஒரு ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க டிஸ்டிங்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கேன் டிஸ்டிங்யூஸ் ஃபேஸ், அவங்க ஃபேஸ் வச்சு அவங்க வந்து லைக் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, இவங்க தான் வந்து மென் இவங்க வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிஸ்டிங்யூஸ் பண்ணுவாங்க. அதே டூ இயர்ஸ் பேபி வந்து கேன் லேபிள் அதர் ஜெண்டர் கேன் சார்ட், லைக் அவங்க வந்து அவங்கள வந்து அதர் ஜெண்டர் வந்து லேபிள் பண்ண தெரியும், பாய்ஸ் யார் ஃபீமேல் யாரு மேல் யாருன்றதை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அவங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து லைக் சார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியும், ஜெண்டர் கேட்டகரியாக அவங்களால சார்ட் பண்ண முடியும். ஆஃப்டர் தட் த்ரீ இயர்ஸ் பேபி வந்து கேன் ஐடென்டிஃபை ஓன் ஜெண்டர், அவங்களுடைய ஜெண்டரை அவங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க, லைக் மேலா ஃபீமேலா அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க த்ரீ இயர்ஸில் இருக்க குழந்தைங்க. அண்ட் தென் த்ரீ டு சிக்ஸ் இயர்ஸில் இருக்க குழந்தைங்க வந்து டெவலப் ஜெண்டர் கான்ஸ்டன்சி. ஆஃப்டர் தட் எயிட் டு நைன் இயர்ஸில் இருக்க பசங்க பிகின் டு பி மோர் ஃப்ளெக்சிபிள் இன் ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இயரில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க அவங்க ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பில். ஓகே, ஸோ அண்ட் தென் வியூ பாயிண்ட்ஸ் ஆஃப் சாண்ட்ரா பெம் ஆன் கல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது, சாண்ட்ரா பெம் இன் இஸ் புக், ஸோ அவங்க வந்து ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னா லென்சஸ் ஆஃப் ஜெண்டர் அப்படின்ற ஒரு புக் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னு பார்த்தோன்னா, இண்டிவிஜுவல் ஹாவ் டு அண்டர்கோ தே டே டு டே எக்ஸ்பீரியன்சஸ் ஹாஸ் ப்ரீ டிட்டர்மினல் பை தி சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க டே டு டே எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க நடக்கும்போது அவங்க வந்து அந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ப்ரீ டிட்டர்மின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆஃப்டர் தட் இன் டிரான்ஸ்மிட்டிங் தி ரியாலிட்டி தட் எக்ஸிஸ்ட் இன் லைஃப் கல்ச்சர் யூசஸ் தி லென்சஸ் விச் ஃபில்டர் இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு ஒன்ஸ் ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் ஆஃப் மேஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி. சாண்ட்ரா பெம் யூஸ்ட் இன் இஸ் ஸ்டடி. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிக்சர்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் விச் ஆர் ஜெண்டர் ஃப்ரீ. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸஸ் பற்றியும் இல்லை ஆர்னமெண்ட்ஸ் பற்றி சொல்லும்போது அது எல்லாமே ஜெண்டர் ஃப்ரீயாக தான் இருக்க முடியும். ஹீ ஸ்ட்ரெஸ்ட், ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஷீ ஸ்ட்ரெஸ்ட் தட் ஆண்ட்ரியோ க்ரீன் சொல்லிட்டு வித்தவுட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஒரு ஒரு இதுவும் வந்து சொல்லணும் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டீச்சர் இப்போ வந்து சேர் பர்சன் அது மாதிரி, இப்போ சேர்மேன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க காமனான வேர்ட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, லைக் சேர் பர்சன் அப்படின்றது. அவங்க வந்து சேர் உமனையும் வந்து மீன் பண்ணும், சேர்மென்னையும் வந்து மீன் பண்ணும், அது மாதிரினால காமன் வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் டீச்சர் நர்ஸ் அப்படின்னு சொல்லி காமன் வேர்ட்ஸ், பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி லைக் காமன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, லைக் ஃபீமேல் டீச்சர் மேல் டீச்சர் அப்படி இல்லாமல் டீச்சர் நர்ஸ் அப்படின்னு வந்து அவங்க வந்து காமனான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார், சாண்ட்ரா பெம் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் கன்க்ளூஷன் பார்க்கும்போது, சாண்ட்ரா பெம் attempted to explain how gender stereotype and gender related behavior gets shaped in children by combining social learning with cognitive development children. So or kulandiyoda Sandra Bem eppa சாண்ட்ரா பெம் என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தையோட ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அண்ட் ஜெண்டர் ரிலேட்டட் பிஹேவியர் எப்போ அவங்களுக்குள்ள ஷேப் ஆகுது அப்படின்னா, அவங்க போய் சொசைட்டியில் மிங்கில் ஆகும்போது அவங்களுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து டெவலப் ஆகும்போது அந்த குழந்தைக்கான ஜெண்டர் ஸ்டீரியோடைப் ஜெண்டர் ரிலேட்டட் பிஹேவியர் எல்லாமே டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.